சரிகமா கார்வா மினி தமிழ் வெல்கம் டு சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க அஜய் ஹாசினி. பொதுவாக எப்பவுமே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசிக் கம்போசர் டைரக்டர், அப்படி இல்லைனா மியூசிக் கம்போசருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க வந்து லிரிசிஸ்ட். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்துட்டு ஒரு ஒரு ஜென்ரேஷனில் மாறிக்கிட்டே வந்தாலும் அந்த காலத்து பாடல்கள் அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது இந்த காம்பினேஷனை இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய டீனேஜர்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக அந்த வார்த்தைகளுக்காகவே பாடலை கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பாடல் வரிகளுக்காகவும் சரி இசைக்காகவும் சரி நிறைய பேர் அடிமையாகவும் ஆயிருக்காங்க. ஒரு சில நேரங்களில் நிறைய காம்படிஷன்ஸ்லையும் வந்து இந்தந்த பாடல்களை தேர்ந்தெடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் தான் சூப்பர் டூப்பர் ஹிட்டான காம்பினேஷனாக அமைஞ்சிருக்கும். அது எப்படி அமையுது, எதனால் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மீறி ஒரு ஒரு பாடல்களையும் ஒரு ஒரு வழி இருக்கும், ஒரு ஒரு கருத்து இருக்கும். அதே சமயத்தில் இந்த பாட்டை கேட்டால் ரொம்ப அப்படி சூதிங்கான ஒரு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய பாடல் வரிகளை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்துட்டு ஒரு பிளெஸிங் அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம இந்த ஜென்ரேஷனில் இந்த பாடல்கள் எல்லாம் கேட்குறதே ஒரு மிகப்பெரிய பிளெஸிங். அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன் கொண்ட பாடல்கள் தான் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ மேபி இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் இந்த க்ளூவை கொடுத்தா அடுத்து வரப்போகிற மூன்று பாடல்கள் தான் உங்களுக்கு உண்டான ஒரு க்ளூ. ஸோ யார் அந்த ரெண்டு காம்பினேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகிற முதல் மூன்று பாடல்கள் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், எம்எஸ்வி அவர்களுடைய இசையில், கே ஜே ஏசுதாஸ் அவர்கள் பாடிய அவள் ஒரு தொடர்கதை இந்த திரைப்படத்திலிருந்து தெய்வம் தந்த வீடு இந்த பாடலை தொடர்ந்து கண்ணதாசன் வரிகளில், எம்எஸ்வி அவர்களுடைய இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அவர்கள் பாடிய சிப்பி இருக்குது பாடல் வறுமையின் நிறம் சிவப்பு இந்த பாடலையும் தொடர்ந்து கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில், எம்எஸ்வி அவர்களுடைய இசையில, டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பட்டிக்காடா பட்டணமா இந்த திரைப்படத்திலிருந்து அடி என்னடி ராகமா இந்த பாடலை கேட்க போறீங்க. ஒன்லி ஆன் சரிகமா தமிழ். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன, இந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என கேட்டு பிறந்தானா, தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி, ஆதி வீடு அந்தம் காடு இதில் நான் என்ன, அடியே நீ என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, அபிஷேகம் உன் மனமெங்கும் தெருக்கூத்து பகல் வேஷம், கள்ளிக்கென்ன முள்ளில் வேலி போடி தங்கச்சி, காட்டுக்கேறு தோட்டக்காரன் இதுதான் என் கட்சி, கொண்டதென்ன கொடுப்பதென்ன இதில் தாய் என்ன, மணந்த தாரம் என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன,
சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம். மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன் இதுதான் என் கட்சி. உண்மை என்ன பொய்மை என்ன, இதில் தேன் என்ன கடிக்கும் தேள் என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. சித்தி இருக்குது முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தீ. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தீ. சித்தி இருக்குது முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தீ. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. எப்படி சந்தங்கள் நீயனா, சங்கீதம் நானாவேன். சந்தங்கள் நீயனால் சங்கீதம் இருக்குது முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தீ. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தீ. Come on, say it once again. சிரிக்கும் சொர்க்கம் தங்கத்தட்டு எனக்கு மட்டும். ஓகே, அப்படியா? தேவை பாவை பார்வை நினைக்க வைத்து நெஞ்சில் நின்று நெருங்கி வந்து பியூட்டிஃபுல்ல மயக்கம் தந்தது யார், தமிழோ தமதோ கவியோ. சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜா தீ. சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தீ. சந்தங்கள் நீயனா, சங்கீதம் நானாவே. இப்போ பார்க்கலாம் மழையும் வெயிலும் என்ன, உன்னை கண்டால் மலரும் மொழும் என்ன. அம்மாடியோ தன ரதியும் நாடும் அழகில் ஆடும் கண்கள், கவிதை உலகம் கெஞ்சும் உன்னை கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சும். கொடுத்த சந்தங்களே என் மனதை நீ அறிய நான் உரைத்தே. கொடுத்த சந்தங்களே என் மனதை நீ அறிய நான் உரைத்தே.
இருக்குது கவிதை பாடி கலந்திருப்பது இப்போது இருக்குது மட்டும் இருக்குது திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்போது சிந்தை இருக்குது தந்தம் இருக்குது கவிதை பாடி கலந்திருப்பது எப்போது வர சரிகமா வீக்கெண்ட் கிளாசிக்கல் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வி மற்றும் கவி பேரரசர் கண்ணதாசன் அவர்களுடைய காம்பினேஷன். அடி ராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ரசை அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி அடி ராக்கம்மா கொத்தோடு முத்து தரவு அடி என்ன அடி ராக்கம்மா பல்லாக்கு நினைத்து என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி பல்லு என் ராஜாயே கல்யாணம் வைபோகமே பரப்பி பிப்பி டும் 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 பிப்பி பி டும் 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 பிப்பி பி டும் 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 பரப்பி பிப்பி 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 டும் 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 பிப்பி பி டும் 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 நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சரகமாவின் வீக் இன் கிளாசிக் ரேடியோ ஷோ. அண்ட் நான் உங்க அஜய் ஹாசினி. அண்ட் இந்த வாரம் தட்ஸ் நாட் அதான பியூட்டிஃபுல் காம்பினேஷன், ரொம்ப ரெலவெண்டான கொஞ்சம் சென்சிபிளான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். எம்எஸ்வி அவர்களுடைய பாடல்களாலையும் அந்த பாடல்களுக்கு உயிர் கொடுத்த லிரிசிஸ்ட் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் அமைஞ்ச பாடல்கள் தான் இன்றைக்கி நம்ம சரேகமா வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோவில் கேட்க போகிறோம். எனதே மட்டும் இல்லாமல் நம்ம எம்எஸ்வி அவர்களை பற்றியும் எம்எஸ்வி அவர்கள் கண்ணதாசன் அவர்களை பற்றி சொன்ன நிறைய விஷயங்களை பற்றியும் நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ அந்த வகையில் வந்து நிறைய விஷயங்கள், மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கண்ணதாசன் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதுவும் கடவுள் தமிழுக்கு தந்த கொடைதான்
கவியரசர் கண்ணதாசன். இதை வந்து நான் எந்த ஆண்டு காலத்திலையும் எப்போ வேணாலும் கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் எல்லார் நெஞ்சிலும் நாவிலும் குடியிருப்பவர் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லி மெலிசை மாமன்னர் எம்எஸ்வி அவர்கள் புகழாரம் சுட்டியிருக்காரு. சரி, ஏன் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன் நடந்திருக்கு, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே, அதுவும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும், ஒரு ஒரு கான்வர்சேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் எம்எஸ்வி அவர்களுடைய இசையில் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய ரொம்பவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து பரமசிவன் கழுத்தில் இந்த பாடலை தொடர்ந்து கண்ணதாசன் வரிகளில் எம்எஸ்வி அவர்களுடைய இசையில் வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய அபூர்வ ராகங்கள் இந்த திரைப்படத்திலிருந்து ஏழு ஸ்வரங்களுக்குள் இந்த பாடலை கேட்க போறீங்க ஆன் சரகமா வீக்கெண்ட் கிளாசிக்ல. இந்த வார ஸ்பெஷல் எம்எஸ்வி அண்ட் கண்ணதாசன் காம்பினேஷன்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஷோ வித் மீ ஆர்ஜே ஹாஸ்னி. கணவன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது.
பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. Yeah.
கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க. உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கிவிட்டால் நிழலும் கூட மிதிக்கும். இதெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கொஞ்சமாச்சும் வந்து யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா காம்படிட்டிவான இருக்கிற இந்த வேர்ல்டில் அப்போ அவரே எழுதி வச்சிட்டார் அப்படின்ற போது இந்த பாடலாம் கேட்கும்போது அட போங்கப்பா லைஃப்பில் இதெல்லாம் விட நிறைய விஷயங்கள் இருக்கு
வந்து நிறைய மீனிங்ஃபுல்லான அதே சமயத்தில் ரொம்ப எளிமையான தமிழில் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவோ இல்லை நார்மலாக ஒரு கடை வண்டி கடை போட்டு சாப்பாடை கொடுக்குறவங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து டக்குன்னு ரீச் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பாடல்கள் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷனில் வரக்கூடிய அடுத்த பாடல்கள் முக்கியமாக பாடகர்கள் கண்ணதாசன் அவர்களை பற்றி கூறிய நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் எம்எஸ்வி இசையில் எஸ்பிபி அவர்கள் பாடிய அவள் ஒரு நவரச நாடகம் இந்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து, தொடர்ந்து கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் எம்எஸ்வி அவர்களுடைய இசையில் எஸ்பிபி அவர்கள் பாடிய நான் பொல்லாதவன் பொல்லாதவன் படத்திலிருந்தும், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் எம்எஸ்வி அவர்களுடைய இசையில் கே ஜி ஏசாஸ் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடிய மன்மதலிலை படத்திலிருந்து ஹலோ மைடியர் இந்த பாடலை கேட்க போறீங்க. ஆன் சரிகமா வீக் இன் கிளாசிக் ரேடியோ ஷோ. அண்ட் மறக்காம உங்களுக்கு பிடித்த ஃபேவரட் ஆர்டிஸ்ட் அடுத்த வாரம் யாரு அவங்கள பற்றி பேசணும், அவங்கள பற்றின பாடல்களை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் பேரை போஸ்ட் பண்ணுங்கள். நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம், அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம், தழுவிடும் இனங்களில் மானினம் தமிழும் அவளும் ஓரினம், அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம். மரகத மலர் வீடும் பூங்கொடி மழலை கூறும் பைங்கிளி, மரகத மலர் வீடும் பூங்கொடி மழலை கூறும் பைங்கிளி, நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம் நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம், என் நெஞ்சில் தந்தே நோரிடம் கவிதையின் ஆலயம். அறுசுவை நிரம்பிய
ரசநாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் தழுவிடும் இனங்களில் மானினம் தமிழும் அவளும் ஓரினும் அவள் ஒரு நவரசநாடகம் பொய் சொல்லாதவன் நான் பொல்லாதவன் பொய் சொல்லாதவன் என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன் வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன் என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன் வீண்வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன் கைகட்டி வாய்மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன் அந்த ஆகாயம் போல் வாழ்பவன் ஸ்பெஷல் ஷோ எம்எஸ்வி மற்றும் கண்ணதாசன். ஹலோ 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 மை டியர் ராங் நம்பர்
ஹலோ மை டியர் ராம் நம்பர் கேட்கவே உந்தன் குரல் சொர்க்கம் நேரிலே பார்த்தால் என்னதக்கம் கேட்கவே உந்தன் குரல் சொர்க்கம் நேரிலே பார்த்தால் என்ன வெட்கம் கற்பனை ஓராயிரம் கற்பனை ஓராயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன ஹலோ ஹலோ மை டியர் ராங் நம்பர் கேட்பதில் தீரும் உங்கள் தாகம் நேரிலே பார்த்தால் என்ன லாபம் கேட்பதில் தீரும் உங்கள் தாகம் நேரிலே பார்த்தால் என்ன லாபம் அற்புதம் ஏதும் இல்லை அரிசையா தன்மை இல்லை ஹலோ ஹலோ மை டியர் ராங் நம்பர் பொதுவாக ஒரு கவிஞரை வந்துட்டு பாராட்டணும் அவரை வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கும் ஒரு ஒரு கவிஞனுக்கும். ஏன்னா இவர் பொறுத்த வரைக்கும் கண்ணதாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் எப்படி உட்காந்து எந்த மாதிரியான பாடல்களுக்கு சிச்சுவேஷன் கொடுத்து அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாடலை கொடுக்கக்கூடிய ரொம்பவும் ஒரு கடவுளாக பிளஸ் பண்ணக்கூடிய ஒரு
ஒரு கவிஞர் அப்படின்னே சொல்லலாம். அதே சமயத்தில் வந்து அவருக்கு காமிக், அதாவது காமிக்கலான நிறைய விஷயங்கள் அவர் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. ஸோ நாகேஷ் அவர்களுடைய காம்பினேஷனில் வந்து கண்ணதாசன் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாரு. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு நிறைய கருத்துக்களை வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சட்டிலாகவும் வந்துட்டு ஒரு காமெடி சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாகவும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிலமையில் பாடகர்கள் நிறைய பேர் வந்து வாணி ஜெயராம் அவர்கள், கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள் என்றைக்குமே மறக்க முடியாதது. கலைஞர்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு நல்ல உள்ளம் அவசியம். அதே மாதிரி வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள் வந்து எல்லாமே கடவுள் அருள் பெற்று நமக்கு கிடைச்ச மாதிரி, அதை எப்படி இருந்தாலும் நம்ம எந்த காலத்திலையும் கேட்டு நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் லைஃப்ல அப்படின்றத வந்து வாணி ஜெயராம் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வாணி ஜெயராம் அவர்களுடைய குரலில் வந்த பாடல்கள், அதுவும் முக்கியமாக கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் வந்த பாடல்கள் ரொம்ப ஃபேமஸான பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நினைவாலை சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலை ஓடிவா, கேள்வி நாயகனே இந்த கேள்விக்கு பதில் எதையா போன்ற கண்ணதாசன் என்னுடைய வரிகளில் வாணி ஜெயராம் அம்மா பாடிய நிறைய பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. இது எல்லாமே ரொம்ப வந்து உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல்கள். அவர் எழுதிய எல்லா பாடல்களுமே அப்படிதான். அதில் இன்னும் மேலும் ரொம்ப அழகாக்குறதுக்கு இந்த மாதிரி வாய்ஸ் கொண்ட பியூட்டிஃபுல்லான சிங்கர்ஸ் பாடும்போதும் எம்எஸ்வி அவர்கள் இசையமைக்கும் போதும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் எம்எஸ்வி அவர்களுடைய இசையில் எம்எஸ்வி அவர்கள் பாடிய சம்போ சிவ சம்போ நினைத்தாலே இனிக்கும் இந்த படத்திலிருந்து தொடர்ந்து கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் எம்எஸ்வி இசையில் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய யாரை நம்பி இந்த பாடலை கேட்க போறீங்க, எங்க ஊர் ராஜா திரைப்படத்திலிருந்தும். மேலும் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் எம்எஸ்வி அவர்களுடைய இசையில் எல்லா ஈஸ்வரி அவர்கள் பாடிய சிவந்த மண் படத்திலிருந்து பட்டத்து ராணி பாடல் கேட்க போறீங்க. ஒன்லி ஒன் சாரிகமா வீக் இன் கிளாசிக் ரேடியோ ஷோ, இந்த வார ஸ்பெஷல் எம்எஸ்வி மற்றும் கண்ணதாசன்.
அவளை நம்பி நான் பிறந்தேன். போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. குளத்திலே தண்ணி இல்லே, கொக்குமில்லே மீனுமில்லே. குளத்திலே தண்ணி இல்லே, கொக்குமில்லே மீனுமில்லே. பெட்டியிலே பணமில்லே, பெத்த புள்ளே சொந்தமில்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர். தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர். பெத்தவன் மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா. சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. நினைத்தால் முடிப்பேன் சரியாக. நீ யார் நான் யார், போடா போ. ஆடியிலே காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும். தேடி வரும் காலம் வந்தா செல்வமெல்லாம் ஓடி வரும். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க, என் காலம் வெல்லும். நில்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள்.
சுட்டிக்காடு வந்த காரணம் ஒரு முறை எண்ணிப்பா. தேடி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி எண்ணிப்பா. நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை எண்ணிப்பா. தேடி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி எண்ணிப்பா. வலை போட்டு பிடித்தாலும் கிடைக்காதது. துடித்து எழுந்த கதை முடிக்க நினைத்ததே பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வச்சுட்டு தான் என எண்ண வேண்டும். நிறைய பாடல்கள்ல கண்ணதாசன் அவர்களுடைய எழுத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல எக்கச்சக்க பாடல்கள் வந்திருக்கு. முக்கியமா பேத்தஸ் ஆன பாடல்கள், இது எல்லாமே வந்து ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடிய நிறைய பாடல்கள். லவ் வேர்ஷன்ல இருந்துச்சுனாலும் பேத்தஸ் ஆன நிறைய பாடல்கள் கேட்கும் பொழுதுதான் இன்னும் ரொம்ப நம்மளுக்கு லைஃப்ல ஒரு பிடிப்பு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வந்து கண்ணதாசன் அவர்கள் பாடல்கள் மட்டும் இல்லாம நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காரு. அதுல எண்ணி சொல்லணும்னா அர்த்தமுள்ள இந்து மதம், இந்த புக்கை யாரு படிச்சாங்க அப்படின்னாலும் வந்து டெஃபினட்டா லைஃப்பில் வந்து காட் எக்ஸிஸ்ட் அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து இந்த புக்கை எழுதும் ஒரு எத்திஸ்டாக இருந்து தான் வந்து இந்த புக்கை எழுதியிருக்கார். அதாவது கடவுள் வந்து கிடையாது, எல்லாமே நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான். அந்த மாதிரியான விஷயங்களை மனசில் கொண்டு அதை எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் கடைசியில் இந்த புக்கை எழுதி முடிக்கும் போது கடவுள் உண்மையாகவே இருக்கார் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ப ஆரம்பித்தார் கண்ணதாசன் அவர்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய நாவல்ஸும் எழுதியிருக்காரு. அதே மாதிரி அவர் ஒருத்தருக்கு தான் கிங் ஆஃப் பாயட்ஸ், கவி அரசர் கண்ணதாசன் அப்படின்ற இந்த பட்டமும் வந்து கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தமிழ் ஃபிலிம்ஸுக்கு வந்து அவர் பாடல் எழுதியிருக்காரு. 54வது வயதில் அவர் வந்து இறந்துட்டார். இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 30 வருஷத்தில் வந்து 1000 படங்களுக்கு மோர் தேன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சாங்ஸுக்கு மேலே எழுதியிருக்காரு அப்படின்ற பெருமை வந்துட்டு சேரும். ஸோ இது மாதிரி இல்லாமல் வாலி சார் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு சான்ஸே கிடைக்காம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து சான்ஸே கிடைக்காம இருந்தபோது அவர் என்ன டிசைட் பண்ணிட்டாருன்னா, சரி இதோட வந்துட்டு மூட்டை கட்டிட்டு நம்மளோட சொந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரியை தான் அது. கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகளில் அந்த நேரத்தில் ஒரு பாடல் வந்திருக்கு. ஸோ அந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் தான் சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, வாங்க நம்ம இந்த தடவை வந்து டெஃபினட்டாக போய் சென்னையில் போயிட்டு எப்படியாவது வந்து சாதிச்சே ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு வெறியோடு வந்து கிளம்புனாராம் வாலி அவர்கள். அந்த வரி என்னன்னு கேட்டிங்கன்னா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இது எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு வரி தான். எந்த நேரமும் வந்து ரொம்ப சோர்வாக நம்ம ஃபீல் பண்ணும்போது இந்த ஒரு வரி டெஃபினெட்லி எல்லாருக்கும் வந்துடுச்சா, இதெல்லாம் விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்மளுக்கு என்ன அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடியது கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள் தான். ஸோ இதோட நம்ம நிகழ்ச்சி முடியுது. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல்களாக நிறைய அழகான பாடல்கள் லைனப்பாக இருக்குது. அதில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளில் MSV அவர்களுடைய இசையில் SPB மற்றும் டி சுஷிலா அவர்கள் பாடிய இயற்கை எனும் இந்த பாடல் கேட்க போகிறீங்க சாந்தி நிலையம் திரைப்படத்திலேருந்து. தொடர்ந்து பி சுஷிலா TM சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய அன்பு நடமாடும் இந்த பாடலுடைய டூயட் வெர்ஷன் கேட்க போகிறீங்க அவன் தான் மனிதன் இந்த திரைப்படத்திலிருந்தும். தென் இறுதியாக KJS தாஸ் வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய கங்கை யமுனை இந்த பாடல் கேட்க போகிறீங்க இமயம் திரைப்படத்திலிருந்து. மேலும் அடுத்த வாரம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டர் தென் மறக்காம சரேகமா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா நம்மளுடைய நிகழ்ச்சியை பத்தின கமெண்ட்ஸை நீங்க உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம். சோ தொடர்ந்து கேளுங்க, இது சரேகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ரேடியோ ஷோ. நான் உங்க அஜய் ஹாஸ்னி. Ha ha ha.
கண்ணீ ஏங்குகிறாள் துணைய எண்ணி பொன்னிறத்து மெல்லிடையில் பூவாட கொட்டு வைத்த வண்ண முகம் நீராட பொன்னிறத்து மெல்லிடையில் பூவாட பொட்டு வைத்த வண்ண முகம் நீராட போராடுதோ எதனை நினைத்து இள நீராடுதோ கன்னி உன்னை கண்டதாலோ தன்னை எண்ணிக்கொண்டதாலோ சரிகாமா வீக்கெண்ட் கிளாசிக்கல் பொக்கிஷமாக அமைந்த பாடல்கள் அமைத்துக் கொடுத்த MSV மற்றும் எழுதிய கண்ணதாசன்.
கவி பாடும் என் செல்வமே, என்றும் என் தெய்வமே. Thank you.
நாயகி பூ போல் மெல்ல சிரித்தாள்.